நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் இன்றைய திருப்பலியானது இன்று பிறந்தநாளை கொண்டாடும் ரேஷ்மா இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நெல்லி கிருஷ்ணன் விக்டர் கிருஷ்ணன் எமில் ரஞ்சித் ஆண்மலை பாட்ரிக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மலை பாட்ரிக்காகவும் இன்று 49ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் அருள்தாஸ் மரி கிளாரா மாதாவுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும் சிலுவையம்மாள் அல்போன்சா ராவ் சூசை அந்தோனி லூர்து மரி இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியமரி செல்வராணி பிரான்சிஸ் சேவியர் ஏசுதாஸ் இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் திதாஸ் ஓகிஸ்தன் ஆண்மேலை பாற்றிக்காகவும் தேசம் ஃபிலோமினா செல்வம் வெரோனிகா ஆண்மலை பாட்ரிக்காகவும் மற்றும் முத்திரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக விண்ணூலில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபையிலிருந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகபலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பையின்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித அந்தோணி மரிக்கலா என்பதுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். தயவு செய்து எல்லோரும் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க. இவர் ஸ்பெயின் தேசத்தில் கட்டாக்கின்ற இடத்துல பிறந்திருக்கின்றார். 1807 பிறந்தவர். இவர் நெசவு தொழிலாளருடைய குடும்பத்திலே பிறந்திருக்கின்றார். 12 வயதிலிருந்து தன்னுடைய தந்தையோடு இந்த தொழிலை செய்திருக்கின்றார். பின்னர் பார்சலோனியா என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டார். எவ்வாறு வியாபாரம் செய்வது என்ற திறமையை கற்றுக்கொள்வதற்காக அனுப்பப்பட்டார். 20 வயது வரையில் பார்சலோனியாவில் வியாபாரம் செய்யும் தொழிலை கற்றுக்கொண்டார். அக்காலத்திலேயே அவர் லத்தீன் மொழி கற்றார், பிரெஞ்சு மொழியை கற்றார். தொழில் திறமையை சிற்பம் செய்கின்ற அந்த கலையை கற்றுக்கொண்டார். 1829 அவர் குரு மடத்தில் சேர்கின்றார். பின்னர் படிக்க ஆரம்பித்தார், குருவானார். 1835 குருவானார். 1839 இவர் இறையியல் பட்டத்தை பெற்று சேசு சபையில் சேர்ந்து சேசு சபை குருவானார். கட்லோனியா என்ற இடத்தில் 15 மாதங்களுக்கு தங்கி தியானம் செய்தார். அதன் பின்னர் கிளர்ஷன் என்று சொல்லக்கூடிய சபையை 1849 ஆரம்பிக்கின்றார். பின்னர் 1850 பேராயராக உயர்த்தப்பட்டார். ஸ்பெயின் தேசத்து அரசினுடைய ஆளுநராக சேர்க்கப்பட்டார். 1869 முதல் வத்திக்கான் சங்கத்தை ஆரம்பிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதற்கான வழிமுறைகளை எல்லாம் வகுத்து கொடுத்தார். 1870 மரித்தார். 1934 அருளானராக உயர்த்தப்பெற்றார். 1950 புனிதரானார். இவர் வாழ்ந்த காலம் 63 ஆண்டுகள். ஆனால் இந்த 63 ஆண்டுகள் அவருடைய சாதனையை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு திறமை வாய்ந்தவராக இருக்கின்றார். இறைவன் இவரை எப்படியெல்லாம் உயர்த்தினார், அவர் வழியாக திருச்சபையில் சாதித்தார் என்பதை பார்க்கின்றோம். இறைவன் நம்மிடத்திலும் எதிர்பார்ப்பது அதுதான், விசுவாசம், அன்பு, பணிவு. சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களுக்கு நற்செய்தி பணி புரிய
புனித அந்தோணி மரி கிளாரட் என்பவரை வியத்தகு அன்பாலும் பொறுப்பாமல் உயர்த்த அருளை நீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமக்கு உரியவர்களாக தேடவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக ஊக்கமுடன் உழைக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14-21 வரை. சகோதர சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33 1-2, 4-5, 11-12 மற்றும் 18-19 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரின் பேரன்பார் போலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்ப
தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவின் என்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறே. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவர் இருவருக்கு எதிராகவும் மூவருக்கு எதிராக இவர்கள் பிரிக்கப்படுவார்கள். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகன் மாமியாருக்கும் எதிராக பிரிக்கப்படுவார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மகே புகழ். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நடந்த சரித்திரத்தில் பார்க்கின்ற பொழுது எல்லா தீவிரவாதிகளும் எல்லா போராளிகளும் எடுத்துக்கொள்ளும் வசனம் தீ நெருப்பைத்தான் உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். முசோலினி ரெண்டாம் உலகத்தின் உச்சக்கண்டத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய படை வீரர்கள் பலர் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள், அடிபட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் கொண்டாந்து ஒரு பெரிய மருத்துவமனையிலே சேர்த்து கொண்டு இருக்கின்றார். ஒரு தனி மருத்துவமனை இருந்தது, அதில் ஒரு கேப்ஷன் எழுதப்பட்டிருந்தது, அர்தையோ நாம் கிரேதோ. அந்த வசனங்கள் அர்தையோ நாம் கிரேதோ எல்லாம் அடிப்பட்டு துடிச்சின்னு கிடக்கிறான். உள்ளே கொண்டு வச்சு அவன் போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் கொடுத்துருந்த வசனம், நான் தீவிரமாக இருக்கிறேன், போராளியாக இருக்கின்றேன், ஏனென்றால் நான் நம்புகிறேன், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்க, நான் ஒரு கொள்கை வைத்திருக்கிறேன், இந்த கொள்கையை நான் நம்புகிறேன், இதற்காக நான் போராடுகிறேன் என்ற அந்த வசனத்தை கொடுத்திருந்தார். ஆண்டவரும் இதே வசனத்தை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்.
நான் தீயை முட்டவே வந்தேன் என்று சொல்லுவார். அதனுடைய பொருள் என்ன? நான் அமைதி கொடுக்க வரவில்லை, பிரிவினை கொண்டாக்க வந்தேன், தீயை முட்ட வந்தேன். இவர்களுக்கு எல்லாத்திற்கும் நல்ல பொருள் உண்டு. நெருப்பு என்பது அழிக்கக்கூடியது, தீய சக்திகளை அழிக்கக்கூடியது, தீமையை அழிப்பது, தூய்மைப்படுத்தக்கூடியது, நீதி நேர்மையை வழங்குவது, தூய்மையை படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட செயல்பாடுகள் நெருப்பு போன்றவை. சிலுவையில் ஆண்டவர் தொங்கிய பொழுது இந்த நெருப்பு என்றால் என்பதை பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய போராட்டம், அவருடைய பாடுகள், மரணம், அவருடைய துடிப்பு எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எதற்கும் விட்டு கொடுக்காமல் அஞ்சாமல் அவ்வளவு துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் அவர் உறுதியாகன ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய தந்தைக்கு நான் பணிந்து நடக்கின்றேன், தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றேன், பாவத்தை அழிக்கவும் தீய சக்திகளை அழிக்கவும் கடவுளுடைய வல்லமையினால் நான் வந்திருக்கின்றேன். நான் ஒரு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பார். அந்த ஞானஸ்தானம் என்பது அவருடைய பாடுகளை குறிக்கின்றது. தீமைகளை எதிர்த்து போராடுகின்ற பொழுது, அநீதிகளை எதிர்த்து போராடுகின்ற பொழுது அவர் இவர்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். அவ்வாறு தான் அவருடைய பாடுகள் அவருக்கு நெருப்பாக இருந்தன. அவரை தூய்மைப்படுத்துவது போன்றிருக்கின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற வல்லமையாக இருந்தன. சிலுவை அடையாளத்தை பார்க்கின்றோம். சிலுவை அடையாளம் என்பது போராளியினுடைய அடையாளம். ஒருபுறம் தீய சக்தி, மறுபுறம் நல்ல சக்திகள். இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய போராட்டம்தான் சிலுவை. சிலுவையினுடைய அடையாளமே தீமையை எதிர்த்து போராடுகின்ற இயேசுவினுடைய அந்த போராட்டம். அவரே கூறியது போன்று பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவி நெருப்பை கொடுக்கின்றவர், தீய சக்திகளை அழிக்கின்றவர். அவரும் திருமுழுக்கு வழியாக உலகத்தில் உள்ள தீமைகளை அழிப்பதற்காக அருளப்பட்டவர். பரிசுத்தாவி வல்லமையானவராக இருந்தாலும் தீயை மூட்டவே வந்தவர். இறை அன்பு என்ற தீயையும் கடவுள் அன்பு என்ற தீயையும் மூட்டுவதற்காகவே பரிசுத்தாவி வந்தார். இயேசுனுடைய இயேசு மற்றவருடைய மனமாற்றத்திற்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் போராடுகின்றார். சிலுவையில் அந்த போராட்டத்தின் நேரம் அவர் நல்ல கல்லனை சந்திக்கின்றார். நல்ல கல்லனுடைய அந்த மனதையும் கண்டுபிடித்து நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்ற வாக்களிக் கொடுக்கின்றார். இப்படி தீயவர்களை சிலுவையில் இருக்கும்போது கூட அதுதான் உச்சக்கட்டத்திலே அவர் நடத்திய போராட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே இதே தான் சிலுவையை நாம் வைத்திருக்கின்றோம். சிலுவையின் வழியாக இந்த போராட்டமானது உலகத்திலே இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. தீய சக்திகள் உலகிலே இருக்கின்றன. அநீதி, பாவம் இவைகளெல்லாம் அதிகமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்திலே இந்த போராட்டமானது உச்சக்கட்டத்தில் இருக்குது என்று சொல்லலாம். மனிதர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் தீமையை ஏற்றுக்கொண்டு கடவுள், நீதி, நேர்மை, அன்பு என்பதையெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது உச்சக்கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே இருக்கின்ற அந்த போராட்டம் தீய சக்திகளை ஆதரிப்பதும் நல்ல சக்திகளை எதிர்ப்பதும், அன்புக்கு விரோதமாக, நீதிக்கு விரோதமாக, நேர்மைக்கு உண்மையாக, கடவுளுடைய அன்புக்கு விரோதமாக, பிறருடைய அன்புக்காக நடத்தப்படுகின்ற பெரிய போராட்டம் திருச்சபையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. திருச்சபையிலேயே நாம் எல்லோரும் போராளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் கடவுளுடைய படை வீரர்களாக சிலுவையை தாங்கியவர்களாக இருக்கின்றோம். இந்த சிலுவையானது தீமையை அழிக்க வேண்டும். தீமையை அழிக்கும் இந்த அழிக்கிற செயல்தான் திருச்சபையிலே நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா அருட்சாதனங்களும், பலிப்பூசை, தேவனக்கணை இவைகளெல்லாம் ஒரு புறம் தீமை சக்திகளை அடக்குகின்றன, மறுபுறத்து அருள் சக்தியை, வல்லமையை மனிதர்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே அன்பாந்தவர்களே, தீமையை அழிக்கவும்
நன்மையை வளர்க்கவும் இந்த பலிப்பூசை வழியாக இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் நாம். ஆமென். என்னை தருவே உம்பலியினில் என்னை பழிதலினால் வளர பணிந்தே என்னை தருவே பலியினை தருவே உம்பலியினில் என்னை இணைத்தே உமக்கே தருகின்றேன் என்னையே வாழ உமதருள் கேட்கின்றேன் என்னையே வாழ உமதருள் கேட்கின்றேன் பலியினை என்னை தருவே திராட்சை கொடி என்றே அதன் கிளைகள் நீரென்றே எனக்குள் இருப்போரெல்லாம் என்றும் வாழ்வாரின்றே திராட்சை கொடி என்றே அதன் கிளைகள் மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித அன்டோனி மரி கிளாரட்டிவின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கமே பலி பொருட்களை கனிவுடன் கண் நோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமில்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மரிய கிளாரட் உம்முடைய அவருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ச்சி கொள்கின்றது. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வழங்குகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ், எங்கள் ஆயர் ஃப்ரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒடியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற மரிய கிளாரட், கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடனருடமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர். பேறு பெற்றோர், ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலம் பெறும். இறைவா இறைவா வருவாயே,
இதயம் அருகில் அமர்வாயின்றே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித அன்டோனி மரி கிளாரட் அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் நிகழ்வுகளின் வழியாக வல்லமையால் உம் அடியார்கள் அதே நம்பிக்கையில் உறுதியடைந்து அவர்கள் தங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் எங்கும் எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள்,
திருப்பலியின் நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் ஜபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமையற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம்மிலிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். எங்களை வாட்டி துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூயாவையோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்